உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சாக்லேட் மூஸ் கேக். இந்த சுவையான சாக்லேட் மூஸ் கேக் எப்படி செஞ்சோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டெலிஷியஸ். இதுவரைக்கும் கிட்ஸ் டிலைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் தான் அன்றைய ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சாக்லேட் மூஸ் கேக்குக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன், சுகர், கார்ன்ஃப்ளவர், கோகோ பவுடர், மில்க். இப்போ ஒரு பவுலில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம், கார்ன்ஃப்ளவர், கோகோ பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சாஸ் பேனில் வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க, கொக்கோ பவுடர்லாம் ஒரு இடத்துல நிற்கிது. இப்போ நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தான் நான் வடிகட்ட சொன்னேன். ஸ்டவ்ல தூக்கி வச்சாச்சு. கொஞ்ச நேரத்தில் இது திக்காயிடும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லே வச்சுக்கோங்க. திக்காயிச்சு இப்போ டார்க் சாக்லேட் சேர்த்துலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆட்டும். நான் இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துருக்கேன், இதில் தான் நான் ஊற்றி வைக்க போகிறேன். பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சு தான் நம்ம அந்த மிக்சரை போர் பண்ணோம். நான் வந்து இந்த பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து 3 times டேப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 8 hours ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும். ஃப்ரீசரில் வைக்காதீங்க. 8 hours ஆயிடுச்சு, மூஸ் கேக் செட் ஆகிடுச்சு. இப்போ அன்மல் பண்ணிடலாம். பாருங்கள், க்ரீமே சேர்க்காமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. மேலே கொஞ்சம் கொக்கோ பவுடரை நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு நைஃபை நம்ம நெருப்பில் காமிச்சிட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம மூஸ் கேக். இந்த கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.